ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி ராஷ்மிகா மந்தானா நடிக்கும் சுல்தான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உண்மையிலே மாசா இருந்தது, நல்லா இருந்தது, ஃபைட்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா அருமையா இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்ச் இல்லை மேம், படம் வேஸ்ட் மேம், ஒரு தடவை பார்க்க முடியாது, சூப்பராக இருக்கு மேடம், சூப்பராக இருந்த படம், அந்த கான்செப்ட் தான் சம படம், சம கான்செப்ட் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம், யோன் பிஜிஎம் ஓகே, எல்லாமே நல்லா இருந்தது, ஃபைட்லாம் அவங்களது அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ரவுடிங்கில் மாசாக காட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்கு, சூப்பர் 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 பக்கா, ஆ ஃபைட் நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, வேறு லெவல், வேறு லெவல், ஆ நல்லா இருக்கு, விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, செம்ம படங்க, வேறு லெவல், நல்லா இருந்துச்சு, சூப்பர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு, ஃபைட்ஸ் மாசாக இருக்கு, எல்லா ஃபைட்ஸுமே மாசாக இருக்கு, அது நல்லா இருக்காங்க, சூப்பர், ஆ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆ சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருந்துச்சு, அதில் ஃபைட் சீன்ஸ் தான் என்னன்னா வந்து 100 மெம்பர்ஸை வச்சு மேய்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு வீட்டில் ரெண்டு பேர் வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயம், நல்ல இது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கொரோனாவில் வந்து ஓரளவுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்னா இந்த படம் காமிக்கலாம், ரொம்ப நாளாக கார்த்தி நான் ரொம்ப நாள் கழிச்சு செம்ம மாசா பார்த்தோம், ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அது மட்டும் மாற்றிட்டா கொஞ்சம் நல்லா, அது நிறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன விஷயம் நிறைய இடத்துல இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபுல்லாகவே நல்லா விருப்பா போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம், நடுநல காமெடி சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ஃபேமிலியை பார்க்க சூப்பராக இருக்கும் படம், சூப்பராக தான் இருந்தாங்க, இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்ததும் கிடைக்கல, இருந்தாலும் எதிர்பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, சீன்ஸில் ஓகேவாக இருந்துச்சு, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, படம் பார்க்கலாம் வந்து, பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜ் அது நல்லா இருந்துச்சு, கார்த்திக் நல்லா இருந்தார், ராஷ்மிகா ஓகே, மற்றபடி படம் ஓகே, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை, ரெமோக்கு அப்புறம் ரெமோவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. இன்றைக்கி நம்ம சுல்தான் படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம், ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு சுட சுட ரிவ்யூ தரலாமே அப்படின்னு வந்திருக்கேன், எஸ்ஆர் பிரபு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பாக்யராஜ் கண்ணன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க, ஸோ இதுக்கு முன்னாடி ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் படம் கொடுத்துருக்காரு, இந்த படத்துக்கு சத்யன் சூரியன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காங்க, விவேக் என் மருவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க, ஸோ காஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா கார்த்தி, ரஷ்மிகா மந்தனா, நெப்போலியன், லால், யோகி பாபு, சென்ட்ராயன் சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் படத்தில் இருக்காங்க, அந்த 100 பேர் சொல்றதுக்கே தனியாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னே சொல்லலாம், ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த படத்தோட 19 பத்தி பேசணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 100 அடியாளுங்க அண்ணனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடிய தடி சண்டை போடுறது அவங்க வேலையா இருக்கு, ஸோ அந்த கூட்டத்துக்கு தலைவர் தான் நெப்போலியன், ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெப்போலியன் தவறிடுறாங்க, நெப்போலியனுக்கு பிறந்த பையன் தான் கார்த்தி, ஸோ அடிதடினா என்ன ரத்தம் ஆடையே இல்லாத ஒரு சாதுவா வளர்ந்த நம்ம கார்த்தி வந்து ஒரு கட்டாயத்துல 100 பேத்துக்கு தலைவனா வராரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்குது, கார்த்திக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த ரவுடிஸ்க்கு அவங்க அண்ணனுகளுக்கு என்ன பிரச்சனை வருது, அவங்களை காப்பாத்துறதுக்கு கார்த்தி என்னதான் செய்யறாரு அப்படிங்கறதான் பாக்கி கதை அப்படின்னே சொல்லலாம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னா ஒரு கிராமத்துக்குள்ள எடுக்கிறாங்கன்னா விவசாயம் அப்படிங்கறதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே ஆடடா இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ஆன் த ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பாத்துடலாங்க, படத்தோட பெரிய பாசிட்டிவே கார்த்தி தான் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு 100 பேருக்கு தலைவனாக இருக்கும் போது அந்த லுக்கும் அந்த மாசும் கண்டிப்பாக இருக்கணும், சுல்தானுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கார்த்தி அந்த லுக்கு வேற லெவலில் இருக்கார் அப்படின்னே சொல்ல முடியும். ரஷ்மிகா பார்க்கும்போது க்யூட்டாக இருக்காரு, மறைச்சா மாசா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் லுக் அப்படின்னே சொல்லாங்க. ரஷ்மிகா மந்தனாக்கு இது முதல் திரைப்படம், தமிழ் படம் அப்படிங்கும் போது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவணிலாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக அம்சமாக இருக்காங்க, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தில் பாட்டெல்லாம் வரும்போது என்னடா பாட்டை வச்சுட்டாங்களே ஆக்ஷனுக்கு எதுக்கு பாட்டு அப்படின்னு யோசிக்க தோணும், பட் இந்த படத்தில் பாட்டு கூட ஒரு பர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. ஸோ பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு, ஸோ அதுக்கு விவேக் அன்பர்வனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ட் கதை என்னதான் யூஷுவல் கதையாக இருந்தாலும்
அரைச்சமாவே அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்லாம் போட்டு அழகாக தூவி கார்னிஷ் பண்ணி அழகாக எடுத்திருக்காங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் ரெண்டு பேரும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஒன்று வந்து ப்ரொடியூசர், ஒன்று கேமராமேன் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இவ்வளோ பேர்த்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பாடு போட்டு இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ கொடுத்து அமேசிங்கான படம் கொடுத்ததுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரேமில் ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தாலே அவங்க நகருங்க இவங்க நகருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 100 பேரை ஒரு ஃப்ரேமில் அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணுங்க. எங்கெல்லாம் படம் லைட்டாக தோற்படைஞ்சது அப்படிங்கும் போது, யூஸ்வலான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் புதுசாக கதையில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தான் படத்தை அப்பப்போ போர் அடிக்க வச்சது அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் படம் வந்து கொஞ்சம் லென்த்தி கூட அப்படின்னே சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததே ஒரு பெரிய படமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து தம்சம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படத்தை முடிச்சுட்டாங்களே அப்படிங்கும் போது இந்தா இருக்கேன்ல வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் இன்னொரு குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி புதுசாக ஒரு வில்லன் வந்து அங்கேருந்து படம் கிக் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ ஃபுல்லாக ஆன் த ஹோல் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சுட்டே இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்டில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வார், ஒரு குட்டி மகாபாரத போர் மாதிரி வேற லெவலில் காமிச்சிருக்காங்க படத்தை அப்படின்னே சொல்லாங்க. ஆக்ஷன் நிறைய விரும்புகிறவங்களுக்கு ஆக்ஷன் பயங்கரமாக ரசிப்பீங்க அப்படின்னா இந்த படம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேறு லெவலில் கதை இருக்க போது ஸ்க்ரீன் ப்ளே இருக்க போது நினச்சி வந்தீங்கன்னா லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆக சான்சஸ்லாம் இருக்குது. அந்த லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசை, கொஞ்சம் சண்டை, கொஞ்சோண்டு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உப்பேற்றி கொண்டு போயிடுவாங்க. சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறை குறை அப்படிலாம் இருந்தாலுமே ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு கமர்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். குட்டி குட்டி பசங்க கூட ஜெய் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் திரைப்படம் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் படம் எப்படி இருக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பார்க்கலனா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தியேட்டர்ஸில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட பாருங்கள். அண்ட் ஏ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி ராஷ்மிகா மந்தானா நடிக்கும் சுல்தான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.